ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்காங்களா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னென்சி பற்றி மோமிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மூட் அவுட்டில் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு நியர்பை தான் ஒரு குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விசில் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஊதுவோம்ல விசில், அந்த விசில் வந்து முழுங்கி அந்த வெயில் ஹாஸ்பிட்டல் போகிற அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 1.5 வயசு தான் ஆகுது. ஸோ கேட்க அந்த விஷயம் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன், அதுவும் எனக்கு தெரிஞ்ச குழந்தை தான். ஸோ அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கேரட் நறுக்கிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா கேரட் பீஸ் ஒன்று வாயில் போட்டு அதனால் வந்து குழந்தை அடைச்சி இறந்து போயும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு சின்ன குழந்தைங்க இல்லையா, ஸோ எவ்வளோ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா கெடுதல் பண்ணிவிட்டு அவங்களாம் நல்லா சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்றுமே அறியாத குழந்தை பார்த்திங்கன்னா இது மாதிரி அநியமாக செத்து போதுங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த நியூஸை கேள்விப்படும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்காமல் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு இப்படி என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டிப் தெரியும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, மற்ற தாய்மார்களுக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 முறையாச்சும் பெருக்குங்க. நீங்கள் வீட்டை ஒன்ஸ் பார்க்குறீங்க, வீடு குப்பையாக தெரியுதா, உடனே துடைப்பத்தை எடுத்து பெருக்கிடுங்க ஓகேங்களா. அங்கங்கே எதனா வந்து குட்டி குட்டியாக பேப்பர் அந்த மாதிரி தெரியுதா, நீங்கள் வந்து உடனே வந்து பெருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா. ஏன்னா பால் மறாமல் நம்ம பெருக்கிட்டோம் அந்த மாதிரி பெருக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது டாய்ஸு லைக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு படும், அதை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து நான் பெருக்க சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெய்லி நைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீட்டை வந்து ஒரு மாப் போட்டுட்டு படுங்க ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டால் போதும், லைட்டாக வந்து மாப் போட்டுட்டு படுங்க ஓகேங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைக்கு வந்துட்டு டாய்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு விவரம் தெரிகிற வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சாஃப்ட் டாய்ஸே வந்து வாங்கி கொடுத்து பழகுங்க ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் பஞ்சுலேயே வரும் பார்த்தீங்கன்னா பொம்மை, அது வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கி கொடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு வெளியே வராமல் அண்ட் ஒரு சில பொம்மையில் கண் மூக்குலாம் பிச்சுட்டு வரும், ஸோ அந்த மாதிரிலாம் வராமல் கொஞ்சம் குவாலிட்டியாக 1-2 இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக பொம்மை குழந்தைக்கு வாங்கி கொடுங்க, அதை வச்சு விளையாட்டும். அப்படி குழந்தைக்கு போர் அடிச்சுது அப்படின்னா வந்துட்டு பந்து வாங்கி கொடுங்க ஓகேங்களா. ஸோ பந்து பெஸ்ட்டு, ஒன்றுமே ஆகாது ஓகேங்களா. ஸோ பந்து வந்துட்டு நல்லா வெயிட் இல்லாமல் அந்த வந்து ரப்பர்லேயே வந்து பந்து வருது இல்லையா, ஸோ அந்த மாடலில் வந்துட்டு நீங்கள் வெயிட் இல்லாமல் கொஞ்சம் தக்கையாக வந்து பந்து வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அதை மாதிரி பந்து கலர் கலராக வாங்கி கொடுத்தீங்கனாலே பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாடுவாங்க. அதே மாதிரி குட்டி குட்டியாக பந்து வரும்ல அது வாங்கி கொடுக்கக்கூடாது, பெரிய பந்து வரும் பார்த்திங்கனா அந்த மாதிரி பந்து வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பேட்ரி அதிகமாக உள்ள டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு 1-2 வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே தான், பட் பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸ் வச்சு குழந்தை விளையாடும் போது நீங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டுருங்க ஓகேங்களா. உட்காந்து குழந்தை கூட என்ஜாயாக விளையாடிட்டுருங்க, குழந்தைய வந்து தனியாக விடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்டர்ஸ் சொன்னதை பற்றி வச்சு சொல்கிறேன் நான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பேட்ரி வந்து டாய்ஸ் வருது இல்லையா, ஸோ அந்த பேட்ரி முழுங்கி தான் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா குழந்தைக்கு வந்து ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்ரிஸ் உள்ள டாய்ஸை வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து வாங்கி கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சொல்லு நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் வாங்கி கொடுங்க, குட்டி குட்டி டாய்ஸாக வந்து வாங்கி கொடுக்க பாருங்கள். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்துட்டு சிறு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலை தவிழும் போது தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கீழே எது பார்த்தாலும் எடுத்து எடுத்து வாயில் வச்சுக்குவாங்க, ஸோ வந்து தவிழும் போது தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுடுங்க. குழந்தை முழிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தை பக்கத்தில் பேசாமல் உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்க, என்ன விளையாடுறாங்க, இந்த மாதிரி அவங்க கூட விளையாடுறது, இது மாதிரி வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது வேலை பாருங்கள், முழிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஓகேங்களா,
அது அப்படியே போட்டுட்டு வந்துடுங்க. சமையல் வேலையை அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது முடிச்சுருங்க. பாத்திரம் கீத்திரம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை வந்துட்டு அவங்க யாராவது வந்து ஹெல்ப்புக்கு இருக்கும் போது வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து குழந்தைய வந்து தனியாக விடாதீங்க. வேறு யாருனா கூட இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டு குழந்தை இருக்காங்க, முதல் குழந்தைங்க மூத்தவங்க அப்படின்னா இது அதனால தான் பெரிய பிரச்சனையே வர்றது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வந்து கீழே போட்டுருவாங்க, இல்லை க்ரையான்ஸை கீழே போட்டுருவாங்க, எரேசரு ஷார்ப்னர் இதெல்லாம் கீழே போட்டுருவாங்க. ஸோ இது மாதிரியும் பார்த்தீங்கன்னா இன்சிடெண்ட் நிறையா வந்து நடக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு முதல் குழந்தைக்கு நீங்களே வந்து தெரியாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து உட்காந்து சொல்லுங்கள் குழந்தைக்கிட்ட, இங்கே பாருமா நீ வந்துட்டு இந்த மாதிரி கீழே போட்டேன்னா பாப்பா தம்பி வந்து வாயில் போட்டுட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வலிக்கும், இந்த மாதிரி புரிகிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா வந்து அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து வரையுது எழுதுறது எது பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு உயரமாக டைனிங் டேபிள் இல்லை பெஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு பெட்டு மேலே அந்த கட்டில் மேலே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தை ஒர்க் அந்த வரைகிறதோ எழுதுறதோ எழுதுறதோ வந்து நீங்கள் பார்த்துக்க சொல்லுங்கள், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள், பாப்பா வந்து ஏதாவது வாயில் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து நீ அம்மா கிட்டே சொல்லணும், ஓகேவா? அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ சொன்னீங்க அப்படின்னா வந்து இந்த குழந்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, ஓகேங்களா? அண்ட் அடுத்த விஷயம், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடி இந்த மாதிரி ஸ்டிக் அதாவது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி டாய்ஸ் கலர் கலராக வரும், அதாவது மேக்னட் வச்சு வரும். ஸோ அந்த மாதிரி டாய்ஸ் வந்து வாங்காதீங்க. அந்த மேக்னட் வந்து குழந்தைய முழுங்கிட்டாங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அது பெரிய ரிஸ்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மேக்னெட் உள்ள டாய்ஸ் வந்து எதுவுமே வந்து நீங்கள் வாங்காதீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை கீழே விழுறது அப்படின்றது வந்து நிறைய நடக்குது. குழந்தை வந்து நடக்கும்போது விழுறாங்க அதெல்லாம் ஓகே, உயரமான இடத்துலேருந்து விழுறாங்க அப்படின்னா குழந்தைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை எப்படி நீங்கள் குழந்தைக்கு வந்து விழுந்த உடனே வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தைக்கு ஆபத்து அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து விழுந்துடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வாந்தி எடுக்கிறாங்க, ஒரு மாதிரி கேராகிடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸு மாதிரி வருது, இந்த மாதிரிலாம் வந்துச்சு, இல்லைனா காதில் மூக்கிலலாம் பிளட் மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப எமர்ஜென்சி, நீங்கள் உடனே டாக்டரை கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டியது இருக்கும். பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நீங்கள் விடாதீங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா கட்டில் இந்த மாதிரிலாம் வந்து விளையாடும் போது நீங்கள் குழந்தை கூட இருங்க. அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், குழந்தை வளர வரையும் கட்டிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு பெட்டு மட்டும் வந்து போட்டு படுத்துக்கோங்க. ஸோ குழந்தை கொஞ்சம் நல்ல விவரம் தெரிகிற ஆரம்பிக்கும் போது நீங்கள் கட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து குழந்தை கட்டையில் விளையாடும் போதோ தூங்கும் போதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டிக்கு வந்து கூடவே இருங்க, தனியாக வந்து குழந்தைய வந்து கட்டையில் வந்து விடாதீங்க, ஓகேங்களா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைகிட்ட தான் வந்து அதிகமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நடக்க ஆரம்பிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து அதிகமாக தப்பால் தப்பால்னு வந்து கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் வந்து நம்ம குழந்தைய பிடிச்சி வச்சாலும் வந்து நடக்கிறது விழுறது விழுவாங்க, ஆனால் வந்து ரொம்ப ஆபத்தாக வந்து அவங்க விழாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க நடக்கும்போது நடக்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள தடுக்காதீங்க. ஜஸ்ட் அவங்க கூட அவங்க நடக்கும்போது பின்னாடியே வந்துட்டு கை வச்சுட்டு அவங்க கூடயே வந்து இருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு வியூஸ் போகுமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு எனக்கு வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு குழந்தை வந்து அநியாயமாக வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க கெட்டவங்க, ஆனால் வந்து அறியாத குழந்தை. ஸோ வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.